வணக்க மக்களே, நம்ம அழும்பொழுது கண்களில் தண்ணி வர்றது தப்பில்லை, ஆனால் மூக்கும் எதுக்கு ஒழுகுதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு ரீசன் லேட்ரிமல் பங்க்டம் அப்படின்ற ஒரு ஹோல்ஸ் தான். ஆமாங்க, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த ஹோல்ஸ் தான் நம்ம அழும்பொழுது நம்ம ஊக்கு ஒழுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வீட்டில் ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சுருப்போம், அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்ம இடத்துல தண்ணீர் அதிகமாக தேங்குச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் ட்ரைனேஜில் போகிறதுக்காக தான் அந்த பைப்லைன் வச்சுருப்போம். அதே மாதிரி தான் நம்ம கண்ணில் இருக்க இந்த ஹோல்ஸ் நம்ம அதிகமாக அழும்பொழுது கண்கள் வரக்கூடிய கண்ணீரை ட்ரைன் பண்ணி மூக்கு வழியாக ரிலீஸ் பண்ணுது. அதனால தான் எவ்ரி சிங்கிள் டைம் நம்ம அழும்பொழுது நம்ம கண்களில் தண்ணீர் வர்றதும் இல்லாமல் மூக்கும் ஒழுகுது. சரி, ஃபோட்டோவில் பார்த்துட்டு போதும், பக்கத்தில் கண்ணாடி இருந்தால் நீங்களே கிட்ட ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. அமெரிக்காவில் இருக்க மிஷிகன் அப்படிங்கிற ஸ்டேட்டில் ஒருத்தர் நிஜ வாழ்க்கை அயன்மேனாகவே வாழ்ந்திருக்காருங்க. 25 வயதான ஸ்டார் லார்க்கிங் அப்படிங்கிற நபர் ஹார்ட் டிசீஸ் காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்படுறாரு. அவருக்கு அர்ஜென்ட்டாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் செய்யணும்னு டாக்டர்ஸ் தரப்பில் சொல்லப்படுது. ஏற்கனவே யூஎஸில் சுமார் 4000 பேஷண்ட்ஸ் கிட்ட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்த நேரத்தில் மிஷிகனில் இருக்க கார்டியோவாஸ்குலர் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்ச சின்கார்டியா ஃப்ரீடம் டோட்டல் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் அப்படிங்கிற டிவைஸை அவருக்கு பொருத்தமுன்னு வராங்க. பல சிக்கல்களுக்கு அப்புறம் அவருக்கு செயற்கை ஹார்ட் ஒரு பேக் பேக்கில் பொருத்தி டைரெக்டாக பிளட் பம்ப் செய்கிற மாதிரி பொருத்திடுறாங்க. ஆரம்பத்தில் இந்த டிவைஸை அவர் உடல் ஏற்றுக்க மறுத்தாலும் சில வாரங்கள்லேயே அவர் எழுந்து நடந்தும் பின்னர் பேஸ்கெட் பால் விளையாடுற அளவுக்கு ட்ரெயின் ஆகியிருக்காருங்க. ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே நம்ம கையோ காலோ வச்சுருந்தா ஏன் சுருங்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர்கிட்ட இருக்க ஒரு மூட நம்பிக்கை, நம்ம விரல் அதிக நேரம் தண்ணீரில் இருக்கிறதுனால தண்ணீரை உறிஞ்சுது, அதனால தான் சுருக்கம் ஏற்படுதுன்னு நம்புகிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ரியாக்ஷன் அப்படிங்கிற சயின்ஸ் தான். நம்ம உடலில் ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்களுக்கு இதுதான் காரணம். எக்ஸாம்பிளுக்கு, நமக்கு ரொம்ப பிடிச்ச உணவை பற்றி யோசிக்கும் பொழுது நாக்கில் எச்சி ஊடுறதா இருக்கட்டும், காம உணர்ச்சி ஏற்படுத்துறதா இருக்கட்டும், அதிகப்படியான குளிர் ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடல் சூடாகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம உடலை நார்மல் கண்டிஷனில் வச்சுக்கிறதுக்காக நம்ம உடலில் இருக்க நரம்பு மண்டலத்தோட எதிர்வினை தான். தண்ணிக்குள்ளே இருக்கும்பொழுது நம்ம நரம்பு மண்டலம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம விரல் சாஃப்டாக இருக்கிறத உணர்ந்து விரல்களுக்கு ஒரு கிரிப்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த சுருக்கத்தை ஏற்படுத்துது. சரி, இதுபோல் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.